அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண அசுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண அசுடன் குரு சக்தி மையம். வள்ளல் பெருமாள் சொல்றாரு, நீ சித்த நெறிக்கு வர வேண்டும் என்றால் உடம்பு தேவைப்படும். உடம்பால் அயிரி அழியர் உயிரால் அழியர்னு சொல்றாரு. நல்லா கொஞ்சம் உடம்பால் அழியர் உயிரால் அழியர். உயிருங்கிறது மூச்சு ஆச்சா, உயிருங்கிறது உடம்புங்கிறது அழியுது, உயிருங்கிறது மூச்சு. அப்போ நம்ம ஆதிநாத வாசிய பயிற்சியில் நாம் விடக்கூடிய மூச்சு உட்காரும்போது 100% மூக்கில் காற்று நிற்கும், 2-5% தான் வரும். நீங்கள் ஸ்மரணையில் தான் மூக்கில் காற்று வராது. அப்போ இந்த உடம்பு நாம் வெளியே மூச்சு வெளியே விட்டாலே இறப்பு, டெய்லி செத்துட்டுருக்குன்னு அர்த்தம். சாகாமல் பண்ணுறோம் ஆதிநாத வாசிய பயிற்சியில். ரெண்டாவது, இந்த உடம்பு தேவைப்படுதில்லைங்க, அந்த உடம்பு இப்படி இருக்கணும்ல, உடம்பு கடைசியாக நான் எல்லாத்துக்கும் அப்படி இருப்பாங்க, அப்படியே லீனாகிடுவாங்க ஆச்சுங்களா. மகான்களை பார்த்தீங்கன்னா அப்படி அந்த பாடி அப்படியே இருக்கும். அப்போ அவர் ஐயா என்ன சொல்கிறான்னா, சித்த நெறிக்கு வர உடம்பு தேவைப்படும், இதற்கு பஞ்சபூதத்தில் உள்ள சக்தியை கிரகிக்க வேண்டும் அப்படிங்கிறார். நல்லா பார்த்துங்க, பஞ்சபூதத்தில் உள்ள சக்தியை நீங்கள் கிரகிக்க வேண்டும்ட்டார். அது எப்படி கிரகிக்கிறது அப்படின்னா, பஞ்சபூத நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். நம்ம ஆதிநாத வாசிய பயிற்சியில் சுத்த தேகம் பிரணவத்தை ஒளிதை சொல்கிறோம். அந்த பஞ்சபூதத்தை உடம்பு பஞ்சபூதத்தினால் பல எண்ணல்கள் செத்து கொண்டிருக்கிறது. உள்ளே கூட பஞ்சபூதத்தையும் வெளியே நினைத்து விட்டால் தேகம் அழுகாமல் இருக்கும், செல் சாகாமல் இருக்கும், உடம்பு காயகல்பமாயிடும். இந்த காயகல்பம்ங்கிறது பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பயிற்சி என்னாவும் முடி கொட்டிடும், மோசன் ட்ரபுள் வரும். அந்த பயிற்சி எடுக்கனால இன்னொரு பயிற்சி இருக்குது. ஒருத்தர் வெத்தலையில் வந்து பாதத்தை விட்டு சாப்பிட்டாரு, அவர் செத்து போயிட்டார். ஏ சாகம் வைக்க வேண்டியது தானே. ஆனால் இயற்கை இல்லாமல் செயற்கையாக எதுவும் செய்யக்கூடாது. வள்ளல் பெருமாள் இயற்கையாக சொன்னார், அந்த பஞ்சபூத உடம்பு சித்த நெறிக்கு தயாராகும் என்றால் பஞ்சபூத சக்தியை உன்னில் சேர்த்துக்கொண்டுட்டார். உள்ளே இருக்கிற பஞ்சபூதத்தையும் வெளியே பஞ்சபூதம் இணைக்கணுங்க. அதை இணைச்சி விட்டால் செல் சாகாது, தேகம் அழுகாது. என் வயசு 52, நான் எப்போ சமாதிக்கிறேனோ அந்த நாள் வரையில் இந்த முகம் சுருக்கம் வராது, உடம்பு அப்படியே இருக்குங்க. அதை கஷ்ட வள்ளல் பெருமாள் சொல்லக்கூடிய அந்த ரகசியத்தை நாம் நேரடி பெற்று சொல்லி தருகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பஞ்சபூத தத்துவத்தில் அக்னி தத்துவம் இருக்குது, அந்த அக்னிப்பு சூரியன். அந்த சூரியனை பார்த்து ஆதிநாத வாசிய பயிற்சி பண்ணுறீங்க. சார் நீங்கள் இமயமலையில் இருங்க, கொல்லிமலையில் இருங்க, குளிருது, சண்டையை கழட்டி போடுங்க, குளிருது, ஐயோ குளிருது, நடுங்குது, அவ்வளோதானே. சூரிய ஒளி எந்திரிக்கும் பொழுது 10 வினாடிகள் நீங்கள் பயன்படுத்தினால் உங்களை சுற்றி இந்த அளவுக்கு ஹீட் வராது, அந்த குளிர் உங்களை அடிக்காதுங்க. இதை நம்ம ஏற்கனவே ஒரு நிறையாவே செஞ்சு யூடியூப்பில் போட்டிருக்கேன். அந்த மகான்கள் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்கியங்களும் மகான் சொல்ல ஒவ்வொரு அர்த்தங்களை நேரடி பயிற்சியாக சொல்லி உணர்த்தி கொண்டு இருக்கிறோம். சொல்லும் செயலும் சரியாக இருக்க வேண்டும். பொய் புகழேன், சத்தியம் கூறுகிறேன், இதுதான் உண்மை. செல் சாகாது, தேகம் அழியாது, மூக்கில் காற்று வராது, நோய் நொடிய வராது. அந்த பயிற்சி தான் கரு குருசி மந்திரம் ஆதிநாத வாசயோகம். கரு குருசக்தி மையம் 790 463 80 79.